पुष्पवीतिनमूर्ध्वपुण्ड्रवन्तं जगत्पुण्यपदं प्रदण्डहस्तं शरणागतसाप्तवाहमीडे शिखया शेखरिणं पतिं यतीनां अस्मद्गुरुपरम्परायै नमः. இப்போ அசார்வத்ரிகி அப்படிங்கிற சூத்திரத்தினுடைய தாத்பரியம் சேவிச்சோம். முதல் சூத்திரம் அதிகோபதேஷாத்து பாதராயணத்திய ஏவம் தத்தரிசனாத். அடுத்த சூத்திரம் துல்லியம் தரிசனம். மூணாவது சூத்திரம் அசார்வத்ரிகி அப்படின்னுட்டு மூணு சூத்திரங்களுடைய தாத்பரியத்தை அன்னைக்கு சேவிச்சிட்டோம். அதன் பேர்ல அவா சொன்னது ஒண்ணு இருக்கு, அப்படின்னு அவ சூத்திரம் பண்றா பூர்வபட்ச சூத்திரம். அதுல என்ன இருக்கு அப்படின்னா வித்யா கர்மணி சமன்வார பேதே அப்படின்னு ஒரு வாக்கியம். அந்த வாக்கியத்தை எடுத்துட்டு தம் அவனை வித்யா கர்மணி வித்யும் கர்மாவும் சமன்வார பேதே ரெண்டும் சேர்ந்தே போறது அப்படின்னு அவ சொன்னான். அதுக்கு அவ அர்த்தம் சொன்னது சேர்ந்தே போறதுனாக்க சாகித்யம் சொல்லப்பட்டிருக்கு. என்ன சாகித்யம் அப்படின்னா, அதாவது பிரம்ம வித்யையும் இந்த கர்மாவும் ரெண்டும் சேர்ந்தே போறது. அந்த சேர்ந்தே போறது அப்படின்றதுக்கு மீமாம்சகன் என்ன சொன்னா, கர்மா பிரதானமா போறது, அதுல பிரம்ம வித்யா அங்கமா போறது அப்படின்னு அவன் சொன்னான். சமன்வாரம்பனாத் அப்படின்னு அதுக்கு பதில் சொல்றது விவாகா சதவத்து அப்படிங்கிற. விவாக சதவத்துனாக்க இது ரெண்டா பிரிச்சுக்கணும். கர்மா வித்யை அப்படின்னு ரெண்டு இருக்கு. இந்த ரெண்டும் ஒருவனை தொடர்ந்து போகின்றன அப்படின்னு தான் அர்த்தம். தொடர்ந்து போகின்றனன்னு தான் இருக்கு. அங்க அங்காங்கி பாவம்னு எப்படி நீ சொல்ல முடியும்? கர்மா பிரதானம் அங்கி, இந்த வித்யானது அங்கமா இருக்குது, அதனால அங்காங்கி பாவம். சாகித்யமே அப்படிதான் அப்படின்னு நீ எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு இப்ப கேட்கிற. ஏன்னா இது சொல்ல முடியாது. அங்க வாக்கியம் என்ன இருக்கு, தம் வித்யா கர்மணி சமன்வார பேதே அப்படின்னு தான் இருக்குது. அவனையும் வித்யும் கர்மாவும் தொடர்ந்து போகின்றன அப்படின்னு தான் அர்த்தம் இருக்கு. அங்க வாக்கியம் இருக்கு. அந்த வாக்கியத்துக்கு எந்த உங்களுக்கு அனுகூலமானதாக அர்த்தம் பண்ணுவீங்களா நீங்க? நாங்க என்ன சொல்றோம், இங்க அங்காங்கி பாவம் சொல்லப்படலை. அங்காங்கி பாவம் சொல்லப்படாததுனால அவன் திருப்பி நம்மளை பார்த்து கேட்பான். அவன் என்ன கேட்பான், நீ என்ன சொல்ற, கர்மா அங்கம் பிரம்ம வித்யா அங்கின்னு சொல்றியே, அது உண்டு எப்படி வருவீங்க அப்படின்னு நீ கேட்கலாம். நாங்க அது கூட சொல்லலை. அங்காங்கி பாவம்லாம் நாங்க சொல்லலை. எப்படிப்பட்ட ஒரு மனிதனா இருந்தாலும் தேகவியோகம்ன்றது எல்லாருக்கும் உண்டு. ஜாத்தசிக திருவோ மருத்தியது, யாரு பிறந்தாலும் அவளுக்கு மரணம்ன்றது நிச்சயம். இப்ப மரணம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னாக்க கிளம்புறான். இங்க உடம்ப விட்டுட்டு கிளம்புறான். கிளம்பினான்னாக்க அவன் பண்ணின புண்ணியபாபூர்வ கர்மாக்களும் அவனை பின்தொடர்ந்து போறது, அவன் பண்ண வித்யையும் பின்தொடர்ந்து போறது. எது பலவத்தோ அது என்னைக்கும் நமக்கு பலத்தை நல்லதா கொடுக்கும். இப்ப இதுல கர்மா ஒரு பக்கமா போறது, வித்யா ஒரு பக்கமா போறது, அவ்வளவுதானே. கர்மாவும் பலனை கொடுக்கிறது, வித்தியும் கர்மா பலனை கொடுக்கிறது. அதாவது அது அதனுடைய பலனை கொடுத்துட்டு போறது. இங்க கலவி போச்சு. அவ்வளவுதான் இங்க சொல்றது. பூர்வபக்ஷம் சொல்ற மாதிரி ஒன்னு அங்கம் ஒன்னு அங்கின்னு சொல்லல. அதனால ரெண்டு பேர் இங்க இருந்து கிளம்புறான். ரெண்டு பேர் கிளம்புற சமயத்துல இவா ரெண்டு பேருக்கும் வித்யும் பின்னாடி போறது, கர்மாவும் போறது. கர்மா அதனுடைய பலனை கொடுக்கறது, வித்யா அதனுடைய பலனை கொடுக்கறது, அவ்வளவுதானே. இங்க அதுக்கு உதாரணம் சதவத்து அப்படின்னு சொல்ற. சதவத்து அப்படின்னாக்க அப்ப என்ன பண்ணா 200 ரூபா கொடுத்தான். எது கொடுத்தான் அப்படின்னாக்க, நிலத்தை விற்கிறான் ரத்னத்தை விற்கிறான், நிலத்தையும் விற்கிறான் ரத்னத்தையும் விற்கிறான், 200 ரூபா கொடுத்தான். 200 ரூபா கொடுத்தாக்க அப்போ 100 நிலத்துக்கோசரம் 200 ரத்னத்துக்கோசரம் அப்படின்னு பிரிச்சுக்கிறான். அதனால இப்போ இந்த இதுல வந்து க்ஷேத்திரம் பிரதானம், நிலம் பிரதானம், ரத்னம் அப்பிரதானம், ரத்னம் பிரதானம், நிலம் அப்பிரதானம் அப்படின்லாம் இங்க கிடையாது. 7 நாள் நாம் இருக்கிற மாதிரி இல்லை. இந்த இடத்துல வந்து க்ஷேத்திரமோ ரத்னமோ நிலமோ ரத்னமோ ரெண்டும் சமநிலையா இருக்கு. அதனால அவன் சதத்வயம் அப்படின்னு இருந்தான். 200 கொடுத்துட்டேன், 200 கொடுத்தேன். எதுக்கு அப்படின்னா 1 நிலத்துக்கோசரம் 1 ரத்னத்துக்கோசரம். ஏன்னா சதத்வயம் அங்க பதப்பிரயோகம் பண்ற பாஷைக்காரர். என்னன்னா துவே சதயம் சொன்னாக்க அர்த்தம் விபரீதமா போகும். 200 ரூபா கொடுத்தான்னு வந்துடும். 200 நீங்க வரல, 200 200 ரூபா கொடுத்தாங்கன்னாக்கா 160 ரூபா, அதுக்கு 40 ரூபா இருக்கு அப்படின்னு பிரிச்சு விடலாம். ஆனா சதத்வயம்னு பிரயோகம் பண்ணதுனால 200 கொடுத்துருக்க. 100 க்ஷேத்திரத்துக்கு நிலத்துக்கு, 200 ரத்னத்துக்கு அப்படின்னு தெரியாது. சமமா இருக்கு. சமமா இருக்கிறதுனால கர்மா அதனுடைய பிராணம் கொடுக்கறது, வித்யை அதனுடைய பிராணம் கொடுக்கறது, அவ்வளவுதான். அதை விட்டுட்டு ரெண்டும் அங்காங்கி பாவத்துல இருக்கு. அதுல கர்மாதான் பிரதானம், வித்யை அப்பிரதானம் அப்படின்னு நீ சொல்ல முடியாது. அது தவறு இல்லையா? அது நீ சொல்றது தவறு அப்படிங்கிறத இந்த சூத்திரத்தினால சூத்திரகாரர் சாதிக்கிறார். இப்போ இந்த சூத்திரத்தை ஸ்ரீசூத்திர செய்கிறோம். ஒரு நிமிஷம். விபாகஷதவத் சம்வித்யா கர்மணி சமன்வாதபயதே இத்யத்ர வித்யாச்ச ஸ்வஸ்மை ஃபலாய. இந்த சம்வித்யா கர்மணி சமன்வாதபயதேன்ற இடத்துல வித்யாச்ச ஸ்வஸ்மை ஃபலாய, தன்னுடைய பலனப்போசனம் பிரவர்த்திக்கிறது வித்ய. அந்த மாதிரி கர்மத்தை ஸ்வஸ்மை ஃபலாய அன்வாரபதே. கர்மா என்ன பண்றதுன்னா தன்னுடைய பலனை கொடுக்கறதுக்கோசம் ஆரம்பிக்கிறது. இது விபாக திரஷ்டவ்யா. இந்த மாதிரி விபாகத்தை பார்க்கணும் இங்க. ஏன்னா வித்யா கர்மனோ பின்ன பலத்தம் பக்தம், கர்மாவனுடைய பலன் தனி வேற, வித்யினுடைய பலன் வேற, வேற வேற பலன் இருக்கிற சமயத்துல இது அங்காங்கி பாவம் சொன்னா நினைச்சுக்கோங்க. அப்போ அங்கத்துக்கு ஒரு பலன் அங்கிக்கு ஒரு பலன் வந்துடும். அந்த மாதிரி கிடையாது. ஏன்னா அப்போ விஷயம் சொல்லிட்டான் அவன் பையனை, அங்கத்துக்கு எங்கேயும் பலனே கிடையாது, அங்கிக்கு தான் பலன் அப்படின்னு அவனே சொல்லிருக்கான். அதனால இங்க ரெண்டுத்துக்கும் பலன் உண்டு. கர்மாவனுடைய பலன் வேற, வித்யினுடைய பலன் வேற. அந்த ரெண்டு பலனும் ரெண்டு வஸ்துக்களும் கர்மாவும் வித்தியும் தனித்தனியா தன் தன் பலத்தை கொடுக்கறதுக்கோசரம் ஆரம்பிக்கிறது. இவன் இங்கேருந்து கிளம்பச்ச அவனோட சேர்ந்து போய் ஆரம்பிக்கிறது. அவ்வளவுதான் எங்க அர்த்தம். அத சொல்றேன். எதாங்க வித்யா கர்மனோகம் பின்ன பலத்தம் முக்தம், வேறு வேறு பலம் உடையவைகள் இவைகள் அப்படின்னு சொல்லப்பட்டது. சதவத்து சதவத்து எதா க்ஷேத்திர ரத்ன விக்கிரயினம், க்ஷேத்திரத்தையும் விற்கிறான், நிலத்தையும் விற்கிறான், ரத்னத்தையும் விற்கிறான். அவனுக்கு சதத்வயம் அன்மயதி, 200 அன்மயிக்கும் அப்படின்னு சொன்னா க்ஷேத்ரார்த்தம் சதம், நிலத்துக்கோசனம் 100, ரத்னார்த்தம் சதம், ரத்னத்துக்கு ரத்ன கண்ண வைக்கணும் அதுக்கோசரம் 100, இப்படி 200 சேருது. அதனால விபாக அவகமியதே அப்படின்னு நம்ம அர்த்தம் பண்ணிக்கிற முடியோ தத்வத். அத மாதிரிதான் இந்த இடத்துல சூத்திரக்காரர் இந்த உதாரணத்தை காமிக்கிறார். இந்த உதாரணத்தை காமிச்சதுக்கு பாஷகாரர் இந்த மாதிரி கவனம் பண்றார். அதனால 200 கொடுத்தாக்கா 2 விஷயத்துல அன்வயிக்கிறது. அந்த மாதிரி வித்யையும் கர்மாவும் ஆரம்பிக்கிறது. இவனை தொடர்ந்து போறது தொடர்ந்து போறதுன்னு சொன்னோம்னாக்கா அதுக்கு என்ன அர்த்தம்னாக்கா தன் தன் பலனை கொடுக்கறதுக்கோசரம் போறது, தன்னுடைய பலனை கொடுக்கறதுக்கோசரம் போறது, அதுதான் சாகித்யம். மற்றபடி அங்காங்கி பாவம்ன்றது கிடையவே கிடையாது அப்படின்றத இந்த சூத்திரத்தினால சாட்சிப்பேர். அதன் பிறகு அடுத்த சூத்திரம் சத்வதோ விதானாத்துன்னு பூர்வபக்ஷ சூத்திரம். சத்வதோ விதானாத்துனாக்க சது அப்படின்றதுனால வித்யின்னு அர்த்தம் பண்ணிருக்காங்க. யாருக்கு ஞானம் இருக்கோ வித்யை இருக்கோ அதை உடைய பண்ணிருக்கானோ இல்லையோ அவனுக்குதான் கர்மாக்கள்லாம் விதிக்கப்பட்டிருக்குது. அங்க வாக்கியங்கள்லாம் பார்த்தோம். ஆச்சாரிய குலாது வேதம் தீத்தே யதா விதானம் கோகோ கர்மா விசேஷேன அப்படின்லாம் பார்த்தோம். அங்க என்ன அர்த்தம், ஒருத்த குருகுலத்துல வந்து அத்தியனம் பண்ணான், சாஸ்திரம் வாசித்தான், எல்லாம் வாசித்து ஞானத்தை சம்பாதிச்சுட்டான். ஞானத்தை சம்பாதிச்சுட்ட உடனே அந்த ஞானம் வந்து அர்த்த ஞானம் அது வந்த உடனே அவன் என்ன பண்றான்னாக்கா கர்மாவை அனுஷ்டிக்க ஆரம்பிக்கிறான், கர்மாவை அனுஷ்டிக்க ஆரம்பிக்கிறான். அப்ப அந்த கர்மாவை அனுஷ்டிக்கிறதுக்கு இவனுடைய ஞானம் இருக்கு பாருங்க, அர்த்த ஞானம் அது அங்கமா இருக்கு. இதுல ஒரே ஒரு சுவாரஸ்யம், மீமாம்சகன் என்ன பண்ணிட்டான், பிரம்ம வித்யை அப்படிங்கறதே அர்த்த ஞானம்னு அவன் சொல்றான், வெறும் ஞானம்னு அவன் சொல்றான். சித்தாந்தியும் அதை ஒத்துக்க போறது இல்லை, சித்தாந்தி அதை ஒத்துக்க போறது கிடையாது, அதையும் சாதிக்க போற சூத்திரக்காரர். அத்திய அதற்கு இப்ப கண்டனம் சத்ததோ விதானாத்துன்னு அவன் சூத்திரம் சொன்னான் பூர்வபக்ஷி. அதுல அர்த்த ஞானமாகிற வித்யை, அந்த வித்யை அவன் உடையவனோ அவனுக்கு கர்மாவானது விதிக்கப்படுகிறது அப்படின்னுட்டு பூர்வபக்ஷனுடைய அபிப்பிராயமா இருந்தது. அதற்கு பதில் அத்தியன மாத்திரவத அப்படின்னு சொல்லிட்டேன். ஏன் அப்படின்னாக்கா வேதமதீத்திய அப்படின்னா அந்த வாக்கியம் இருக்கு, வேதமதீத்தியே தான் அப்படின்னுட்டு அங்க வாக்கியமே. ஆச்சாரியுல வேதமதீத்தியே யதாவிதானம் அப்படின்னு தான் இருக்கு, வேதமதீத்தியம் தான் இருக்கே தவிர்த்து வித்யை சம்பாதிச்சின்னு இல்லவே இல்லைங்க. வேதத்தை அத்தியனம் பண்ணி அப்படின்னு தான் இருக்கு, பதப்பிரயோகத்தை பார்த்துக்கணும். வேதமதீத்தியம் தானே இருக்கு, வேதாத்தியனம் பண்ணிருந்தாலும் அங்க அர்த்தம். மற்றபடி இத சொல்லி அர்த்த ஞானத்தை சம்பாதிச்சுட்டு பிரம்ம வித்தியை சம்பாதிச்சுட்டு அப்படின்லாம் அங்க இல்லவே இல்லையே. அதனால வேதமதீத்தியே அப்படின்னு இருக்கிறதுனால அத்தியன மாத்திரவதான வெறும் அத்தியனம் யாரு பண்றானோ அவனுக்குதான் கர்மா விதிக்கப்பட்டது, அர்த்த ஞானம் உடையவனுக்கு கர்மா விதிக்கப்படலை, வித்தியை உடையவனுக்கு கர்மா விதிக்கப்படலை. வேதாத்தியனம் பண்ணினா வேதாத்தியனம் பண்ற காலத்திலேயே குரு சுசுரூஷ பண்ணணும். வேதாத்தியனம் பண்ணி முடிச்சுட்டாக்க அப்பவும் கிரகஸ்தனா மாதிரி கர்மாக்களை அனுஷ்டிக்கணும். அதனால அவனுக்கு சொல்றது இங்க வந்து அர்த்த ஞானம் பிரம்ம வித்யை வித்தியை அனுஷ்டிச்சுட்டு கர்மாவை பிரதானமா அனுஷ்டிக்கணும்னு இங்க சொல்லித்தாங்க. வேதம் அதித்தியம்தான் இருக்குது, வேதம் அதீத்திய வேதத்தை அத்தியனம் பண்ணி அப்படின்றது. அதனால அத்தியனம் மாத்திரபத அப்படின்னு சூத்திரம் பண்ற, அத்தியனம் உடையவனுக்கு தான் அத்தியனம் பண்ணணும்னு கொண்டுதான் இந்த கர்மாவானது விதிக்கப்படுகிறது அப்படின்னு இருக்கிறது. அதனால இது சொல்றது இங்க பாஷ்யக்கார உதாரணம் சொல்ற. ஆதானம்னு ஒண்ணு படிக்கிறான். ஆதானம்ன்றது என்னது அப்படின்னாக்கா ஏற்கனவே சொல்றோம், மொத்தம் அத்தியனம் பண்ணினா சாஸ்திரமா வாசிச்சான், அதன் பிறகு குருவனுடைய அனுமதியை வாங்கிட்டு சமாவர்த்தனம் பண்ணிட்டு ஆசிரமம் கிரகஸ்தாசிரமும் இல்லை பிரம்மச்சாரியும் இல்லை, இப்போ ரெண்டு ஆசிரமும் இல்லை. இவன் வந்து காசி யாத்திரைன்னு சொல்றேன் கன்னியாகுமரியில அதை மாதிரி கிளம்பி போகிறான். அதன் பிறகு ஒருத்தன் கன்னிகாதானம் பண்ணி கொடுக்குறான். கன்னிகாதானம் பண்ணிட்ட உடனே அவளோட சேர்ந்துட்டு கிரகணியோட சேர்ந்துட்டு இவன் ஆதாரம் பண்ணிக்கிறான். இந்த ஆதாரத்துக்கு பலன் கிடையாது, ஆதாரத்துக்கு தனி எதுவும் பலன் கிடையாது, ஒன்னே ஒண்ணு பலன். இந்த ஆதாரம் பண்ணிட்டா ஒரு யோக்கியதை வருது. என்ன யோக்கியதை வரும் அப்படின்னா மேல கர்மாக்களை அனுஷ்டிக்க முடியும், Veru agni action namadhu veru agni action veru thari pannulla enna important naama yaadum mela panna kudadu idu vandu aadhaanam pannittu agni rakshikkanum andha agniya kondu dhaan aarambikkanum adu dhaan karma alla pandradhukku adhigaram kudukirathu innikum ஆந்திராவில ராஜமன்றி கோதாவரி டிஸ்ட்ரிக்ட்ல போனோம்னு சொல்லுவாங்க அங்க நிறைய ஸ்மார்ட் எல்லாரும் வேதாத்தியனம் பண்ணுவாங்க எல்லாரும் யாகம் பண்றோம் 2015ல சிவபுரம் பெரியாண்டமனுக்கு சதாபிஷேகம் நடந்தது 80வது அது வந்தப்போ அங்கேருந்து பாராயணத்துக்கு நிறைய பேர் வந்துட்டாங்க அவங்கெல்லாம் என்ன பண்ணா நாங்கெல்லாம் யாகம் பண்றவா தீட்சையில இருக்கிறவா நாங்க வெளியில யாருக்கும் சாப்பிட மாட்டோம் வெளில யாருக்கும் சாப்பிட மாட்டோம் நாங்களே தான் தெரிய பண்ணிப்போம் அப்படின்னா அங்க இருந்த ஒருத்தர் என்ன பண்ண அவருக்கு இதெல்லாம் தெரியாது என்ன நீங்க எல்லாம் குழா தண்ணில குளிக்கிறீங்க அது பண்றீங்க இது பண்றீங்க இங்க நாங்க வைதிகமா பண்றோம் அப்படி அப்படின்னா இதை வந்து நான் இப்பதான் வந்தேன் காவேரியில சேத்தாமட்டு வந்திருக்கேன் அவன் வந்து என்ன இது அப்படின்னு கேட்டான்னா அவன் சொன்னான் அப்புறம் திரும்ப நான் ஆண்டவன்கிட்ட விஞ்ஞாபிக்கிறேன்னு சொல்லிட்டு சிவபுரம் பெரிய ஆண்டவன்கிட்ட போய் அதை விஞ்ஞாபிச்சேன் உடனே ஆண்டவனுக்கு ராத்திரினா சரியாவே தூங்க மாட்டேன் அப்படி இருக்கிறது எழுந்து நடந்து வந்துட்டேன் பிடிச்சுக்கிடா அப்படின்னு நடந்து வந்துட்டேன் வந்து அவகிட்ட வந்து இது மாதிரி உங்களுக்கு வந்து எங்கே இருந்திருக்கீங்க எல்லாம் கேட்டுட்டு ஒரு ரூமை என்கிட்ட சொல்லி ஒரு ரூம் இந்த ரூம் அவன் கொடுக்க சொல்லு சாமான் தான் வாங்கி தர சொல்லிடலாம் என்னென்ன சாமான் வேணுமோ அவளுக்கு தான் கொடுக்க சொல்லு ஏன் அப்படின்னா அவ பராண நீங்க வச்சுட்டு இருக்கா அவ வெளில சாப்பிட மாட்டா அவ சுத்த யாசிக்கு யாகம் பண்றவாவா அதனால அவளுக்கு அவ வந்து ஸ்டவ்ல பண்ணிக்கிறாளோ குழாவில பண்ணிக்கிறாளோ கேசர்ல அப்படி எதுவானாலும் பண்ணிக்கிட்டோம் ஆனா அவன் நூல் தத்துவத்தை சாப்பிட மாட்டான் அப்புறம் எல்லா சாமானும் எல்லாம் கொடுத்தாச்சு எல்லாம் கடப்பாடி எல்லாம் நல்லா பண்ணினா அட்டகாசமா பாராயணம்னா 4 நாள் திருப்தியா சாப்பிட்டுட்டு போனான் எதுக்கு சொல்ல வரோம்னாக்கா அவளுடைய பிரவர்த்தி எப்படி இருக்கு பாருங்க யாகம் இன்னைக்கும் பண்றவா இருக்கா அந்த பத்ததியில இப்ப இந்த ஆதானம் பண்ணிண்டாதான் அந்த யாகத்தை அவ அனுஷ்டிக்க முடியும் எவ்வளவு நியமங்கள் வெளில எங்கேயும் வர மாட்டேன்ட்டாவா அந்த மாதிரிதான் வச்சுருக்காவா அதனால ஆதானம் பண்ணிண்டா தனி பலன் கிடையாது யாகம் பண்ணினா தனி பலன் உண்டு சொர்க்கம் வேணும்னு நான் சங்கல்பிச்சுக்கிறேன் அப்ப சொர்க்கம் வரும் அதே ஆதானம் பண்ணிண்டாக்கா அந்த யாகத்தை பண்றதுக்கு யோகியதை வரும் அவ்வளவுதான் யாகத்தை பண்றதுக்கு இவனுக்கு யோகியதை வரும் வேற எதுக்கும் இதுவும் கிடையாது ஆதானம்ன்றது அந்த மாதிரிதான் வேதாத்தியனம் பண்ணினாக்கா அவன் அக்ஷரராசி கிரகணத்துலதான் முடியும் அது அவன் வெறும் அக்ஷரராசி கிரகணம் ஸ்பஷ்டமா அவனால வேதம் சொல்ல முடியும் அவன் ஒரு அக்ஷரம் கூட மாறாது அந்த கணம் சொல்லச்சே நீங்க எல்லாம் பார்க்கணும் ஒவ்வொரு அக்ஷரமும் தெளிவா சொல்லுவான் அவன் ஜாக்கிரதையா பல்ல பார்த்துப்பான் ஏன்னா பல்லு போனா சொல்லு போச்சு ஜாக்கிரதையா வந்து போனோம்னா சொல்லுவா கணக்கு அந்த எது சொன்னாலும் நல்லா இருக்கணும் அவன் சொல்றது அது வைஷ்ணவாலோ சார்த்தாலோ யாரா இருந்தாலும் சரி நம்ம காஞ்சிபுரம் பாராயணக்காராலும் எல்லாம் தெரிவிச்சிருக்கோம் அதனால இத மாதிரி அக்ஷராசி கிரகணம் முதல்ல அதுல தாற்பயம் ஓரளவு தோராயம்னா நமக்கு அர்த்தம் தெரியும் அப்புறம் நமக்கு சந்தேகம்லாம் வந்துடும் வந்ததுன்னாக்கா அதை நிர்ணயம் பண்ணணும் அதுல விசேஷமான அர்த்தங்கள் இதனால என்ன சொல்ல போகுதுன்னு தெரிஞ்சுக்கணும்னுட்டு இவன் சுயமா ஆசைப்பட்டு பிரவர்த்திக்கிறான் இதுதான் சித்தாந்தம் வேதாத்தியனம் பண்றான் வேதாத்தியனம் பண்ணச்சு அங்காத்தியமும் கூட பண்ணுவான் அப்புறம் சில வார்த்தைகளுக்குன்னா அர்த்தம் வரும் ஆனால் நிர்ணயமான ஞானம் வராது அந்த நிர்ணயமான ஞானம் வரணும் அப்படின்னாக்கா அதுக்கோசரம் இவனையே உள்ள பிரவர்த்திக்கிறான் விசார சாஸ்திரத்துல இந்த சாஸ்திரத்தை விசாரம் பண்ணி நம்ம ஸ்பஷ்டமா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு அந்த சமயத்துல யாருக்கு கர்மா தேவைன்னு இருக்கோ அவன் என்ன பண்ணுவான் கர்ம ஞானத்துல பிரவர்த்திக்கிறான் யாருக்கு மோட்சம் வேணும்னு ஆசை இருக்கோ அவன் பிரம்ம ஞானத்துல பிரவர்த்திக்கிறான் அப்படின்னு இருக்கு அதனால அத்தியன விதி வந்து அத்தியனம் பண்றான் அத்தியன விதியே ஞானத்தை கொடுக்கும்னு சொல்லாது மீமாசைகளை பார்த்து நம்ம கண்டனம் பண்றோம் இத வந்து பாஷ்யகாரம் சாதிச்சிருக்க ஸ்ரீபாஷ்யத்துல ஆரம்பத்துல சுவாமி தேசிகன் தாத்பரிய இது சேஸ்திர மீமாம்சா பாதுகா إذا ما الكلام ஸ்பஷ்டமா சாதிச்சிருக்க தேசிகன். ஆகையினால இந்த மாதிரி ஒரு வேதாத்தியம் பண்ணினோம்னாக்கா ஞானம் பலன் இல்லை. அக்ஷரராசி கிரகணம், அக்ஷரங்கள் இருக்கு, அவைகளை ஸ்பஷ்டமா நம்ம கிரகிச்சுக்கிறது தான் அது பலனை. அதன் பிறகுதான் இவனுக்கு சந்தேகம் வந்து விசார பிராசத்துல பிரவர்த்திச்சு கர்ம ஞானத்தையும் பிரம்ம ஞானத்தையும் அறிந்து கொண்டு மோட்சம் தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு பிரவர்த்திப்பான்னு போறது வேதாந்தம். அதனால இதுதான் அத்தியன விதி, சுவாத்தியாயோ அத்தியதவியா அப்படிங்கிற விதிக்கு இதுதான் தாற்பயம். சரி, நீ சொல்ற மாதிரி கூட வச்சுக்கிறேன். அர்த்த ஞானமே இந்த வேதாத்தியனத்துக்கு பலன் நீ சொல்ற நியம சொல்ற பாஷகார அப்படியே ஒத்துண்டா கூட என்ன தெரியுமா, அர்த்த ஞானம் பலன். ஆனால் நீ சொல்ற அர்த்த ஞானம் வேற, நாங்க சொல்ற பிரம்ம வித்தியன்றது வேற. எனக்கு தலிகை பண்ண தெரியும், என்ன தெரியும், தேரி தெரியும், தேரி எனக்கு தெரியும், பக்ஷணம் எல்லாம் பண்ண தெரியும், தேரி தான் தெரியும். பிராக்டிகல்ல எனக்கு ஒண்ணுமே வராது, வெறும் ஞானம், காகித ஞானம். எனக்கு ஏற்று சுரக்காய் கூட்டுக்கு உதவாது, அந்த மாதிரிதான் என்னுடைய ஞானம். அதை வச்சு நான் என்ன பண்றது? அதனால அர்த்த ஞானம் வேற, வித்தியை அனுப்பிக்கிறமே அந்த ஞானம் வேற. ஏற்கனவே சொல்றோம் தேசியம் சாய்க்கிறார் அப்படின்னு உபாயமாவது ஒரு ஞான விகாச விசேஷம் அப்படிங்கிறது. எல்லாம் ஞானம்தான், ஆனால் ஒரு விகாசம் உகந்த ஞானம் அது வித்தியங்கிறது. அதனால அர்த்த ஞானமானது வேதத்துக்கு பலன், வேதாத்தியானத்துக்கு பலன் அர்த்த ஞானமே கூட இருந்துட்டு போட்டோம். அப்படி இருந்தா கூட அது பிரம்ம வித்தியம் அதுவும் ஒன்னும் ஆகாது. அர்த்த ஞானம் வெறும் வேதத்தினுடைய பொருளை தெரிஞ்சுக்கிறது அவ்வளவுதான். வித்தியங்கிறது என்னது? அனுஷ்டானம். அனுஷ்டானங்கிறது தான் வித்தியைங்கிறது. நாமும் அர்த்தத்தை தெரிஞ்சுட்டு இருப்போம், எல்லா விஷயத்திலையும் நமக்கு தெரியாத அர்த்தமே கிடையாது. நித்தியப்படி ஆராதனை பண்ணா நமக்கு தெரியும், ஆனா எல்லாரும் ஆராதனை பண்றாளா தெரியாது. நித்தியப்படி கோயிலுக்கு போகணும்னு தெரியும், ஆனா நித்தியப்படி கோயிலுக்கு நான் போறது இல்லை. எங்கேயுமே போக மாட்டோம், ஆத்திரையா உட்காந்துட்டு இருப்பிடம் வைத்திருந்த வாங்கிறான்னு எங்காவது காலக்கிராமத்துக்கு தான் நீ ஆராதனை பண்ணுவேன். அந்த பெருமாளை செய்கிறதோட சரி, எந்த முன்னாடியே போக மாட்டேன். இப்போ 1.5 வருஷத்துல அடைய வெளில எங்கேயுமே போறது கிடையாது. இப்போ நமக்கு தெரியும், ஆனா அனுஷ்டானத்துல இல்லை. ஞானம் வேற, அனுஷ்டானமாகிற வித்தியை வேற. அதனால ரெண்டு சமாதானம் இங்கு சாதிக்கிறார். அத்தியனம் பண்ணினாக்க அதனுடைய பலனையும் அர்த்த ஞானம் அப்படின்னு மீமாம்சகன் சொன்னான். அதுவே தவறுன்னு முதல் சமாதானம். அர்த்த ஞானமே இங்க பலன் கிடையாது, அக்ஷரராசி கிரகணம் தான். அக்ஷரங்களை ஸ்பஷ்டமா நம்ம சொல்றதுக்கு தெரிஞ்சுக்கிறோம் பாருங்க, கிரகிச்சுக்கிறவன், அதுதான் வேதாத்தியனத்தின் பலன் அப்படிங்கிறது முதல் சமாதானம். ரெண்டாவது சமாதானம் என்னன்னாக்கா, நீ அர்த்த ஞானம் தான் பலன் சொல்ற, அதை கூட நாங்க ஒத்துக்கிறோம். அப்படியே ஒத்துண்டா கூட அந்த அர்த்த ஞானமே பிரம்ம வித்தியா ஆகாது. பிரம்ம வித்தியங்கிறது அனுஷ்டானம், அர்த்த ஞானம்ன்றது வெறும் பொருளை அறிந்து கொள்ளுதல், வெறும் பொருளை அறிந்து கொள்ளுதல். அது எப்படி இதுவாகும், பிரம்ம வித்தியாகும். அதனால அதுவும் சரியாகாது. அதனால ரெண்டு விதத்திலையும் இது தப்பு. ஏன்னா ஜோதிஷ்டா நீயா சொல்லு, மீமாசையே கேட்கிறாரு மனுஷகாரர், ஜோதிஷ்டாவையாக எனக்கு பண்ண தெரியும். பண்ண தெரியும்ன்றது வேற, பண்றதுன்றது வேற. அத யாகம் பண்றவங்களையோ, யாகம் பண்றதுக்குலாம் ரிச்சிக்குகள்லாம் வந்து பண்ணி வைக்கிறான். ஜோதிஷ்டோம யாகத்துல 17 பேர் ரிச்சிக்குகள், புரோகிதால் மாதிரி அவெல்லாம் வந்து பண்ணி வைக்கிறான். அவனுக்கு பலன் கிடையாது. அவனுக்கு ஏன் பலன் கிடையாது அப்படின்னு சொன்னாக்க, அவளுக்கு தட்சிண உண்டிதான். எப்படி நம்ம மாதிரி கல்யாணம் பண்ணி வைக்கிற வாத்தியாருக்கு தட்சிணை தான் நம்ம சமர்ப்பிப்போம், சம்பாவனைங்கிறது. அந்த மாதிரி இவாளுக்கு தட்சிணாவதானம் ஒண்டிதான் பலன். அதே பண்றவன் யாருன்னா எஜமானன், இவ்வளவு பணம் செலவழித்து சங்கல்பிச்சுண்டு கிரகணியோடு சேர்ந்து பண்ணுவான், அவனுக்குதான் பலன். அவன் சொர்க்கமோ ஏதோ எது சங்கல்பிக்கிறானோ அது. ஆகையினால அந்த கர்மாவை அறிந்து கொள்வதே வேற, அதை அனுஷ்டிக்கிறது வேற. நீ ஒத்துட்டு அந்த மாதிரிதான் பிரம்ம வித்தியங்கிறது. ஞானம் வருது வேற, அனுஷ்டிக்கிறது வேற. அதனால அது தப்பு. நீ சொல்றது தவறுன்னு இங்க சாதிக்கிறார். பாருங்க இந்த ஸ்ரீசுக்தியை பார்க்கலாம். அத்யயன மாத்திரவதஹ வேதமதீத்ய இது அத்யயன மாத்திரவத ஏவ கர்ம விதானம். வேதத்தை அத்தியனம் பண்ணி அப்படின்னு அத்தியன மாத்திரவதக அத்தியனத்தை மாத்திரம் பண்றவன் அவனுக்குதான் கர்ம விதான கர்மா விதிக்கப்பட்டிருக்கு. ஆச்சாரியர்களாவது வேதமதீத்ய எதா விதானம் குரோகோ கர்மாதிசேன சிஷோ தேசே அப்படின்னு குடும்பே சிஷோ தேசேன்னா சொல்றக்கு. இது அங்க அது மாதிரிதான் கர்மம் விதிக்கப்பட்டிருக்கு. ஆனா என்ன வித்யாயாக கர்மாங்கத்தும் ஆகுதம், அதனால வித்தியானது கர்மாவுக்கு அங்கமானது அப்படின்றது அறியப்படவே இல்லையே. அந்த மாதிரி அறியப்படவே இல்லை. அறியப்படாதனால நீ அதுக்குதான் இது அங்கம் கர்மாவுக்கு இந்த பிரம்ம வித்தியே அங்கம் அப்படின்னு எப்படி சொல்ல முடியும்? அதுக்கப்புறம் அதுக்கு மேல அதற்காக இருக்கிற அர்த்தம் பண்ற அத்தியன விதவிகி ஆதானவது ஆதானம் அக்ஞாதான அர்த்தம் பண்ணிக்கிறோம். எப்படிதான் சொன்னோம் கர்மாந்திக்கிறதுக்கு ஆதானமானது யோகியதை கொடுக்கறது அவ்வளவுதான். அதனால சம்ஸ்கார கர்மா அப்படிங்கிறார். சம்ஸ்கார கர்மா நம்மாங்கள்ல பஞ்சசம்ஸ்காரம் சமாசரயணம் பண்றார். எதுக்கு சமாசரயணம்? பெருமாள் சன்னதியில போய் நாம பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணணும்னாக்கா இந்த பஞ்சசம்ஸ்காரம் பண்ணாதான் நமக்கு யோகியதை வரும். அதனால இவையெல்லாம் சம்ஸ்கார கர்மாக்கள். சம்ஸ்கார கர்மில ஒரு பஞ்சசம்ஸ்காரம்னு பேரு. அதை பண்ணினாதான் நமக்கு யோகியதை வருது. ஸ்ரீ வைஷ்ணவ மார்க்கம் மாறி பெருமாளுக்கு ஆராதனை பண்றதுக்கோ பெருமாளுக்கு ஆராதனை பண்ண சேக்கூடமான கூடாரம் பண்றதுக்கோ நமக்கு எல்லாமே யோகியதை வருது. அதனால அதை சொல்ல வருதுங்க. அது மாதிரிதான் ஆதானம் ஆதானமத்து அத்தியன விதியானது ஆதானமத்து நியமமத்து நியமத்தோட கூடின அக்ஷரராசி கிரகண மாத்திரே. நியமத்துனாக்கா அது மந்திரங்களுக்குமா நியமம் கொள்ளியோர் எந்த ஸ்வரத்துல சொல்லணும் எந்த அக்ஷரத்தை எப்படி சொல்லணும் எல்லாம் இருக்கே. அப்படிப்பட்ட அக்ஷரராசி கிரகண மாத்திரே பரியவசியது. அக்ஷரராசி கிரகணத்துல பரியவசியது அது முடியுது. அப்புறம் கிரகீத சுவாத்தியாயத்திய அவ வேதாத்தியன ஆயிடுத்து முழுக்க முடிச்சுட்டோம். அப்போ பலவது அர்த்தாவபோதித்த தரிசனாத்து பலத்தோட கூடின அர்த்த ஞானோடு அவனுக்கு வருது. ஓரளவு ஒரு யாகம் பண்ணாக்கா இந்த பலன் கிடைக்கும், இந்த உபாசனம் பண்ணாக்கா இந்த மோட்சம்ன்றது கிடைக்கும், இத மாதிரிலாம் அவனுக்கு அர்த்த ஞானம் வருது. தரிசனாத்து தன் நிர்ணய பலம் தன் நிர்ணய பலம் அது நிர்ணயாத்மமான ஞானம் வரல, சந்தேகாஸ்பதமான ஞானம் தான் வருது. படிச்ச உடனேயே ஸ்பட்டமான ஞானம் வந்துருமா? அவ்வளவு ஞானம் இல்லையே நமக்கு. அதனால தன் நிர்ணய பல மீமாம்சா சிரவணே. மீமாம்சா அப்படின்னா என்ன அர்த்தம்? பூஜ்யமான விசாரம்னு அர்த்தம். ரொம்ப ஆராதிக்க தகுந்த விசாரம். எத்தனையோ நாம உம்பளப்போம் எவ்வளவோ பேசுவோம், அவைகள் அத்தனையும் கிடையாது மீமாம்சா சப்தத்தினால. வேதாந்த விசாரம் பண்ற பாருங்க அதுக்குதான் மீமாம்சான்னு பேரு. அது கர்ம மீமாம்சையோ பிரம்ம மீமாம்சையோ ரெண்டும் ஒண்ணுதான். ரெண்டும் ஒரே சாஸ்திரம் நம்ம சித்தாந்தம். அதனால அந்த மீமாம்சா சிரவணி மீமாம்சா சாஸ்திரத்தினுடைய பலன் என்ன அப்படின்னு நிர்ணயாத்மகமான ஞானம். நிர்ணயாத்ம தீர்மானமா சொல்லக்கூடியது. தேசிகனை பத்தி ஒரு ஸ்லோகம் சொல்லுவான். காவியேஷு கோமலதியோ வயமேவ நானே. தேசிகன் சாட்சிதான். எங்க இருக்குன்னு தெரியாது, ஆனா இதுதான் இருந்துருக்கா. காவியங்கள்ல மிருதுவான மென்மையான ஞானத்தை ஏன்னா காவியம்னு ரசிக்கிற ஞானம் அது. அதனால மென்மையான ஞானம் கோமலதியோ வயமேவ நானே. நாங்கதான் அதுக்கு இது சொந்தமா பண்ண சாதிச்சுக்கிறார். அத மாதிரி தர்க்கேஷும் கர்க்கசதியோ மயமேவ நானே. தர்க்கம் பண்றதுல கர்க்கசம் சண்டை பிரசண்டமா வாதம் பண்றது அதுக்கு நான் நமக்கு சமயம் யாரும் கிடையாதுன்னு தன்னை சாதிச்சுக்கிறார் சுவாமி. அதுக்கப்புறம் சொல்றேன் தந்திரேஷு நிச்சித்ததியோ மயமேவ நானே. மீமாம்சா சாஸ்திரம்னு ஒரு அர்த்தம் பண்ற தந்திரம்னா மீமாம்சா சாஸ்திரத்துக்கு பேரு. அதுல நிச்சயமான ஞானத்தை உடையவர்கள் நாங்க தான் அப்படின்னு தன்னை சொல்லிக்கிறார். இன்னொரு விஷயம் தந்திரம்னாக்க பாந்திராத்திர ஆகமம் வைகாரச ஆகமம்லாம் சொல்றோம். ஆகமங்கள்ல நிர்ணயாத்மகமான ஞானம் நான் எங்களுக்கு தான் இருக்குன்னு சொல்றேன். கடைசியில முடிக்கிற கிருஷ்ணே நிவேசபதியோ வயமேவ நான்யே, எம்பெருமான் கிருஷ்ணன் கிட்ட மனசையும் புத்தியையும் எல்லாத்தையும் அர்ப்பணிச்சுட்டு கிருஷ்ணா அப்படின்னு கிருஷ்ணனே கதின்னு இருக்கிறவாலும் நாங்க தான் அப்படின்னு முடிக்கிறார். இதுல நிர்ணயாத்மகமா ஞானம் இருக்கு பாருங்க, தந்திரேஷு நிச்சிததியோன்றது அது விசேஷம் அந்த இடத்துல. அதனால மீமாம்சா சாஸ்திரத்தினுடைய பலன் என்ன அப்படின்னா நிர்ணயாத்மகமான ஞானம், தீர்மானம் சொல்றது வேத விசாரத்தை பண்ணி தீர்மானமான ஞானம் வந்தது அது இங்க சொல்லப்படுறது. அதனால மீமாம்சா சிரவணே அதீத வேதக புருஷ ஸ்வயமேவ பிரவர்த்ததே, அத்தியனம் பண்ணின புருஷனானவன் தானே பிரவர்த்திக்கிறான். இதை வாசிக்கணும், வாசிச்சுட்டு எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பிரவர்த்திக்கிறான். சரி, நீ சொல்ற மாதிரி அர்த்த ஞானத்தையே நாங்க பலன் தான் சொல்றோம். வேதாத்தியனம் பண்ணா அர்த்த ஞானம் தான் பலன், அந்த விசார சாஸ்திரத்தினால வருதே நிர்ணயாத்மக ஞானம் அதுதான் மீமாம்சா சாஸ்திரத்துக்கு பலன், அத்தியனத்துக்கு பலன் நீ சொல்றியா? அதை ஒத்துண்டா கூட அர்த்த அவபோத பரியந்தத்துவ, அர்த்த அவபோதம்னா அர்த்த ஞானத்தை அடைதல் அர்த்தம், பரியந்தத்துவேபி அது முடிய சொன்னா கூட அர்த்த ஞானாத்து அர்த்தாந்தபூத ஸ்மிருதி பிரத்யய ஆவிருத்தி ரூபா. இந்த பிரம்ம வித்தியன்றது என்னதுன்னு லட்சணம் சாதிக்கிறார். அர்த்த ஞானாது வெறும் அறிவை பெறுதல், அறிவை அடைதல், அந்த ஞானம் இருக்கே அதை காட்டிலும் அர்த்தாந்தர பூதா வேறுபட்டது, இது வேற அது வேற, வேறு விலட்சணமானது. ஸ்மிருதி பிரத்யய ஆவர்த்தி ரூபா, ஸ்மிருதி ஞானம், தியானம்னு அர்த்தம். தியானம் உபாசனம் பக்தி இதெல்லாம் வேதனம் வித்யா இது அத்தனையும் சமானார்த்தகம்னு அது தான். அதை சொல்லச்ச ஆவர்த்தி ரூபா அதை தியானம் பண்ணிட்டே 4வது அத்தியாயத்துல வரப்போகுது. ஆவர்த்தி பண்ணிட்டே இருக்கணும். பகவத் தியானம்னா என்ன அர்த்தம்? ஒரு முகூர்த்தம் கூட இடைவெளி விடக்கூடாது, எப்பொழுதும் பகவானுடைய திருக்கல்யாணம் சொல்லிகிட்டே இருக்கணும், பகவானுடைய திருநாமாக்களும் சொல்லிகிட்டே இருக்கணும், நாராயண 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 நாராயணன்னு சொல்லிகிட்டே இருந்தோம். எந்த பெருமானுடைய திருநாமம் பிடிக்கிறதோ அதை சொல்லிகிட்டே இருந்தோம். அதனால ஸ்மிருதி பிரத்யய ஆவர்த்தி ரூபா அது எதனால் கிடைச்சது? வித்யா உபாசீத இது சாஸ்திர விகிதா வித்யா உபாசனம் பண்றதுன்னு அர்த்தம், உபாசீத்த வேதனம் பண்ணுங்கோ அறிந்து கொண்டு தியானம் பண்ணுங்கோன்னு அர்த்தம். இது சாஸ்திர விகிதா சாஸ்திரத்தினால விதிக்கப்பட்ட வித்யா. இந்த வித்யா வேற, நீ சொல்ற அர்த்த ஞானம் வெறும் அறிவு தான், அந்த அறிவே பிரம்ம வித்யா ஆகாது. அது எப்படிப்பட்ட வித்யா? நாம சொல்றது ஆவர்த்தி, அதுவும் உபாசனம் பக்தின்னு உத்கிருஷ்ட விஷயம், ரொம்ப உசந்த வஸ்து ஒண்ணு, அந்த வஸ்து கிட்ட நமக்கு ஒரு பிடிப்பு இருக்கு பாருங்க, ஒரு பிரீதி இருக்கு பாருங்க, பிரீத்தி அதிசயம்தான் பக்தி நட்ட பக்தி சூத்திரம் சொல்றது. அதனால உத்கிருஷ்டமான வஸ்துவோட வர்றது, நான் என்னுடைய பேரன் பேத்தி என் பொண்ணு என் கர்ப்பிணி என் கூட பிறந்தவன் இவக்கிட்ட நான் ரொம்ப பிரீதியா இருக்கேன். இந்த பிரீதிக்கெல்லாம் என்ன பேரு? ஒரு பாஷம் பந்தம் ஒரு காதல் இந்த மாதிரி வாக்கியங்கள்னாலதான் சொல்லுவோம். ஆனால் ஒரு ஆச்சாரியர்கிட்ட இருக்கக்கூடிய பக்தி, ஒரு தாயார் தோப்பனார்கிட்ட இருக்கக்கூடிய பக்தி, பகவான் கிட்ட இருக்கக்கூடிய பக்தி இதெல்லாம் மேல மேல படிப்படியா பார்த்துட்டே போகும், எவ்வளவு உசந்தது. அதனால அது சொல்றது, அதனால இந்த மாதிரி உபாசிதன்ற சாஸ்திரத்தினால கிடைக்கிறது. அதனால இது வேற. பொதுவாக விசார சாஸ்திரம் பண்ணி வாழக்கூடிய ஞானம் வேற. அதனால அந்த ஞானத்துக்கும் இந்த உபாசனாத்மகமான ஞானத்துக்கும் முடிச்சு போடக்கூடாது. அதனால இந்த உபாசனாத்மக ஞானமும் கர்மாவுக்கு அங்கமே கிடையாது அப்படின்னு சாதிக்கிறது. இது பர்யந்தம் இந்த அவ சொன்னது தத்வதோ விதானா அப்படின்ற சூத்திரத்துக்கு பதில் சொல்லிட்டார். அடுத்த சூத்திரம் அவ சொன்னா அது நியமா அப்படின்னு அவ சொன்னான். தத்துவ விதானம் நியமாசென்ற சூத்திரத்தினால குர்வண்ணே இவையே கர்மாணி ஜிதி விசேஷதம்சமாக அப்படின்னு ஈசாவாசிய உபனிஷத்து 100 வருஷம் வாழணும்னு ஆசைப்படணுமா? எப்படி ஆசைப்படணும்னாக்கா குர்வண்ணேவ கர்மாவை பண்ணிண்டே குர்வண்ணேவ ஈக இந்த பூமண்டலத்துல கர்மாணி குர்வண்ணேவ ஜிதி விஷய கர்மாவை அனுஷ்டிச்சுட்டே இருக்க ஆசைப்படணும். அப்படி வாழணும், எப்பொழுதும் கர்மாவை அனுஷ்டிச்சுட்டே வாழணும் அப்படின்னு ஆசைப்படணுமா? 100 வருஷம் வாழணும்னு ஆசைப்படணும் அப்படின்னு அங்க இருக்கு. அதனால இங்க ஏவகாரம் இருக்கு. ஏவகாரம் இருக்கிறதுனால நியமம் பண்ணிடுத்து. இந்த ஈசாவாசிய உபனிஷத்தானது நியமம் பண்ணிடுத்து அப்படின்னு சொல்லிடுத்து. எப்பொழுதும் கர்மாவை அனுஷ்டிக்கணும்ன்ற நியமம் பண்ணிடுத்து, நியமிச்சுடுத்து. அதனால உறுதிப்பட சொல்றது, அதனால கர்மாதான் பிரதானம், பிரம்ம வித்யா அங்கம் அப்படின்னு அர்த்தம் அப்படின்னு பூர்வபக்ஷனுடைய அபிப்பிராயம். அத நியமாது அப்படின்னு நம்ம சொன்னோம். அதற்கு பதில் நாவிசேஷாது அப்படின்னு நீங்க சொல்ற சமாதானம். இங்க விசேஷம் ஒண்ணுமே இல்லையே. அதாவது ஒருவன்னேவேக கர்மாணின்றதுனால பிரம்ம வித்தியை அனுஷ்டிக்க கூடாது, பிரம்ம வித்தியை அங்கமாதான் இருக்கும், கர்மாதான் பிரதானம், கர்மாவை எப்பொழுதும் பண்ணிட்டு இருக்கணும், கர்மாவுக்குதான் பிரம்ம வித்தியா அங்கம் அப்படின்லாம் ஏதோ சொல்லுங்க. எதுவுமே ஸ்பஷ்டமா இல்லையே, எதுவுமே ஸ்பஷ்டம் இல்லை. அதாவது பிரம்ம வித்து தள்ளிட்டு கர்மடனாவே இருக்கணும் அப்படின்னு நீங்க ஸ்பஷ்டமா சொல்லலை, எதுவுமே சொல்லல. ஏன்னாக்கா இது சுதந்திர கர்மான்னு எப்படி நினைக்கிற நீ? அதாவது காமிய கர்மா இருக்கு, கொஞ்சம் மீமாந்தகன் சொல்றானே, காமிய கர்மாவும் அனுஷ்டிச்சுட்டே இருக்கணும், படத்து போக்கணும், சுதந்திரமாக கர்மாவும் அனுஷ்டிக்கணும் அப்படின்னு சொல்றதுக்கு இங்க ஏதாவது ஹேத்து இருக்கா? இங்க அது மாதிரி ஹேத்து எதுவுமே இல்லையே. பொதுவாக என்ன சொல்றதுக்கு, இங்க கர்மாவை 100 வருஷம் அனுஷ்டிச்சுட்டே இருந்துட்டு நீ வாழணும்னு ஆசைப்படு அப்படின்னு தானே சொல்றது. அதை சொல்லச்சே இங்க கர்மாதான் ஸ்பஷ்டமா இருக்குது, பிரம்ம வித்தியே சொல்லல. அதனால பிரம்ம ஜானமே தேவையில்லை, கர்ம ஜானம் கர்மடனா இருந்துட்டா போதும் அப்படின்னு மீமாம்சகன் சொன்னான். அது எப்படி வரும்? நாவிசேஷாது அப்படின்னு சொல்றேன். விசேஷமே இல்லை, ஏன்னா கர்மனை சம்சித்தியம் ஆகுதா ஜனகாதையாக தான் இருக்கு. கர்மாவனாலும் சம்சித்தி அடைஞ்சா அப்படின்னு இருக்கே தவிர்த்து, அதுக்கோசரம் அப்படின்னா பிரம்ம வித்தியே வேணான்னு இதான் இருக்கு அவனுக்கு. இன்னொன்னு கர்மயோகத்துலதான் இந்த கர்மனை சம்சித்தியம் ஆகுதா ஜனகாதையான் இருக்கு 3வது அத்தியாயத்துல. ஆனால் அதுக்கப்புறம் 5வது அத்தியாயம் 6வது அத்தியாயம் எல்லாம் பகவத்கீதையில ஞான யோகத்தை சொல்லிட்டு 7வது யோகத்திலேருந்து 12வது யோகம் பர்யந்தம் முழுக்க 7வது அத்தியாயத்துல 12வது அத்தியாயம் பிரம்ம வித்தியை பற்றி சொல்றது, பக்தி யோகத்தை. அதனை எத்தனை பர்வாக்களை சொல்றது, எத்தனை பிரிவுகள் அப்படி இருக்குச்சு. ஒரு வாக்கியத்தை எடுத்து நீ அர்த்தம் சொல்றது, அதனால அதையே அப்படி அர்த்தம் பண்ணிக்கிற. இத மாதிரி அர்த்தம் பண்ணிக்கும். பிரம்ம வித்யா பிரதானமானது, அந்த பிரம்ம வித்தியைக்கு இந்த வர்ணாசிரம தர்மங்கள்லாம் இருக்கு பாருங்க. அதே மாதிரி அங்கங்களான கர்மாக்கள் அவைகளை சதம் சமாகான் இருக்குதுங்க. 100 வருஷம் அவன் ஆயுசு முழுக்க பண்ணணும்னா என்ன அர்த்தம்? இந்த பிரம்ம வித்தியன்றது நம்ம தேகத்தோ கால பரியந்தம் பண்ணிட்டே இருக்கணும், இந்த தேகத்தை விடுறவன் அது பரியந்தம் அனுஷ்டிச்சுட்டே இருக்கணும். அது பரியந்தம் அனுஷ்டிக்கணும்னாக்க அதுக்கோசரம் நாம என்ன பண்ணணும்னா இந்த கர்மாவை அங்கங்களா இருக்கிறதுனால அதையும் பண்ணணும். ஆப்பிரயாணம் இங்கேருந்து மகாபிரஸ்தானம் கடந்தனமே அது பரியந்தம் கர்மாக்களையும் அனுஷ்டிக்கணும். ஏன்னா பிரம்ம வித்தியை அனுஷ்டிச்சாகும். பிரம்ம வித்தியை அனுஷ்டிக்கணும்னாக்கா அங்கம் இல்லாம பிரம்ம வித்தியை அனுஷ்டிக்க முடியுமா? அதனால கர்மாக்களையும் அங்கங்களாக நினைச்சிட்டு அனுஷ்டிச்சே ஆகணும். பிறகு சொல்ல போது ஆ பிரயாணா சத்ராபிகி திருட்டம் அப்படின்னு சொல்ல போறேன் சூத்திரக்காரர். ஆப்பிரயாணம் தன்னுடைய பிரயாணம் மகா பிரஸ்தானம் வரப்போது அது பரியந்த அனுஷ்டிக்கணும் அப்படின்னு சாதிக்க போறேன். ஆகையினால இது அவசியம் அனுஷ்டிச்சே ஆகணும். இதை அங்கமாக அனுஷ்டிச்சோம்னு அர்த்தம் பண்ணிக்கலாமே. ஏன்னா அதுக்கு நிறைய இருக்கு, அடுத்த சூத்திரத்துல அதெல்லாம் சொல்ல போறேன். அதனால இது நாங்க சொல்லல, ஈசாவாசிய உபனிஷத்து ஒரு அழகான விஷயத்தை சொல்லிட்டு போறது என்ன அப்படின்னா, இந்த மாதிரி நீ பிரம்ம வித்யா நிஷ்டனா மாறிட்டேன்னாக்கா, பிரம்ம வித்யா நிஷ்டனா இருந்துட்டு பகவானையே தியானம் பண்ணிட்டு இருக்கச்சே பழத்தை எதிர்பார்க்காத கர்மாவனியை அனுஷ்டிச்சேன்னு அந்த கர்மா அவனுக்கு ஒட்டாது, அந்த கர்மா அவனுக்கு பலனை கொடுத்து கீழே தள்ளாது. ஏன்னா எப்ப நமக்கு ஆசை உண்டாகிறதோ அல்ப விஷயங்கள்ல அப்பதான் நமக்கு என்ன வரும்னாக்கு கெடுதல் வர ஆரம்பிக்கும். நாமும் அந்த அல்ப விஷயங்கள்ல ஆசையை விட்டுட்டோம்னு வச்சுக்கோங்க, நமக்கு விரோதிகளே இருக்க மாட்டோம். வெளி விரோதிகளும் கிடையாது, உள் விரோதிகளும் கிடையாது. பெருமாளே பரவகீதே உபதேசிக்கிறார், நமக்கு மனதுதான் நமக்கு விரோதி. நம்ம அல்ப விஷயங்கள்ல ஆசைப்பட்டுட்டோம்னு வச்சுக்கோங்க, நமக்கு கெடுதல் வரும். நம்ம அல்ப விஷயங்கள்ல ஆசை பண்ணலன்னு வச்சுக்கோங்க, நம்ம யாருமே விரோதி கிடையாது. நீங்களே பாருங்களேன், பண விஷயத்துல சண்டை வருது, இட விஷயத்துல சண்டை வருது, இந்த மாதிரி அல்ப அல்ப விஷயங்கள் எல்லாம் தான் சண்டை வந்துருக்கு. இத்தனை கோர்ட்டு கேஸ் எல்லாம் வந்து காரணம் என்ன? இந்த மாதிரி பண விஷயம், அடித்தடி, நிலம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தான் வரவேற்க வருது. எவனாவது நான் பிரம்ம வித்தியை அனுஷ்டிக்க போறேன், அதுக்கு இவன் விரோதம் பண்ணாலும் இவனா போட்டு வந்தாங்கன்னு சொல்லுங்க. ஏன்னா அந்த மாதிரி எல்லாம் ஏதோ உட்கார்ந்து இருந்தாலும் நமக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு போயிடுவான். இந்த மாதிரி பகவத் தியானத்துல இருக்கிறவாகிட்ட யாருமே போட்டிக்கு வரமாட்டான், யாரும் போட்டிக்கு வரமாட்டான். அப்படி பகவத் தியானம் பண்ற 10 பேர் இருந்தாலும் அவங்களுக்குள்ள போட்டி வராது. ஒருத்தருக்கு ஒருத்தர் சிவவிஷ்ணவால் இப்படி நடந்துக்கணும், கையை கூப்பிட்டுதான் நடந்துக்கணும். பரஸ்பரம் நமையத்திய வாதினாகன்னுட்டு பெருமாளை பார்த்தாலும் நமகான்னு சொல்லணும், பாகவதால பார்த்தாலும் நமகான்னு சொல்லணும், கையை கூப்பிண்டே இருக்கணும். அப்படி இருக்கிறதுனால ஏன் விரோதம் வரப்போறது? ஆதரனால நீ கர்மாவை அல்ப விஷயத்துக்கோசரம் அனுஷ்டித்தாயாகில் உனக்கு அதுல பற்றுதல் உண்டாகும். அதனால அது ஒட்டின்றோம், உனக்கு நிறைய கஷ்டங்கள்லாம் வரும். அதே பணத்தையே எதிர்பார்க்காம பிரம்மத்தையே ஆசைப்பட்டு பிரம்ம ஞானத்துல பிரம்ம வித்தியிலேயே அவன் உள்ள போந்துட்டான்னாக்கா அப்போ அவன் பணத்தை ஆசைப்படாம கர்மாவை பண்ணலாம் அங்கமாக. அப்படி பண்ணினாக்கா அவனுக்கு இந்த கர்மா ஒட்டவே ஒட்டாது. ஆனந்தமா நாராயண பரம் பிரம்ம தப்பன் நாராயண பரகன்னு அவன் உட்கார்ந்துட்டு இருப்பான். இதுதான் ஈசாவாசிய உபனிஷத்து இந்த இடத்துல உபதேசிக்கிறது. அதனால நாவிசேஷா இதான் இங்க சாதிக்கிற சூத்திரக்காரர். இப்போ இந்த ஸ்ரீசூக்தியை சேவிக்கலாம். நாவிசேஷா குர்வன்னே வேக கர்மாணி திதி விசேஷ சம்பந்தமாக இருக்கு. அது இது பிரம்மவிதான் ஆயுஷக கர்மாணி கர்மணி நியமக பிரம்மவிதான் பிரம்ம வித்துக்களுடைய ஆயுஷ் அவன் சொல்லியோ எல்லாருக்கும் அதுல கர்மணி நியமம் திருஷ்யத்தை. கர்மாவோட தான் நியமம் இருக்குது, எப்பொழுதும் கர்மாவை பண்ணணும்னா பண்ணியே ஆகணும். அதனால இதுல நியமம் இருக்குது. நியமோ திருஷ்யதே நியமாத் அப்படின்னு சொல்றாங்க. திருஷ்யதே எத்தது நசம்பவதி, இது சம்பவிக்கவே சம்பவிக்காது. ஏன்னா இது சம்பவிக்காது. ஏன் சம்பவிக்காதுன்னு அவிசேஷம் பொதுவா, விசேஷம் இல்லை பொதுவா சொல்றது. இங்க பொதுவா சொன்னதை போய் நீ விசேஷமா அத கர்மாவையே அனுஷ்டிக்கணும்ன்ற நியமத்துல கொண்டு போறீங்க, அது வராது. என்ன விதுஷ ஏவேசி விசேஷாபாவா வித்வானுக்குதான் இது அப்படின்னு விசேஷம் இல்லை. அதாவது அவித்வான் இருக்கானே, அவித்வான்னாக்கா பிரம்மவித்து இல்லாம, பிரம்மவித்து இல்லாதவன் எப்ப பாரு கர்மா கர்மா கர்மான்னு போவான். சுவாமி தேசிகனா வைதர சொல்ற மொழியோ வைதர பிரகாஷ் சொல்றது பாதரட்சைகளை கட்டி விட்டுட்டா ஆத்து வாசல்ல, சுவாமி திருமாளிகா வாசல்ல அந்த சமயத்துல சுவாமி தேசிகன் தாத்தால இருந்து இருந்தா தலைமையில இடிச்சது. உடனே என்ன பண்றாரு பார்க்கலாம்னு எல்லாரும் பார்த்துட்டு இருக்கா. அந்த சமயத்துல சுவாமி கர்மாவலம்பகா கேட்டு கேட்டு ஞானாவலம்பகாக வயம் து ஹரிதாசானாம் பாதரக்ஷாவலம்பகாக அப்படின்னு சாதிச்சார். சில பேர் கர்மா கர்மா கர்மான்னு எப்ப கர்மாவை பண்ணிட்டு இருப்பா, அதையே புத்தி வாழ்ந்து போந்தது. இன்னும் சில பேர் அத்வைதிகள்லாம் ஞானாவலம்பகாக வெறும் ஞானமே போகிறோம், தத்துவ ஞானமே போகிறோம்னு இருப்பா. ஆனால் நாங்கதான் ஸ்ரீவைஷ்ணவர். வயம் து ஹரிதாசானாம் பாதரக்ஷாவலம்பகாக, ஸ்ரீவைஷ்ணவால் இருக்காளே பகவதால் அவளுடைய திருப்பதி பாதரட்சக்கே அதையே நாங்கள் இது பண்ணிப்போம். ஏன்னா அது ஸ்ரீவைஷ்ணவானுடைய பாதுகையோ அவருடைய பாதுகாத்தியோ அவ்வளவு விசேஷம். சிவாதித்தான் நம்ம சேர்த்துக்கிறோமே, அப்படி பரம போக்கியமானது, பரம பாக்கியமானது, அது அவ்வளவு சுத்தமானதுன்னுட்டு நம்ம சாஸ்திரங்கள், நம்ம சம்பிரதாய சாஸ்திரங்கள்லாம் அவ்வளவு சாதிச்சிருக்கோம். அதனால இது பாருங்க, கர்மாவை நம்பக்கா வெறும் கர்மா கர்மான்னு போனாக்கா அது யாருக்கும் பிடிக்கிறது இல்லை. வெறும் கர்மா கர்மான்னு போய் என்ன பிரயோஜனம்? அதனால அந்த கர்மா வெறும் கர்மடாலா இருக்க பிறகு அவள் கூட இங்க சொல்லலாமே அபிஷேகா பிரம்ம வித்து, அந்த பிரம்ம வித்து கர்மாவையே அனுப்பிச்சுட்டு இருக்கணும். அப்படின்னாக்கா என்ன அர்த்தம்? பிரம்ம வித்தியை அவனுக்கு சாதாரணம், கர்மாதான் பிரதானம் அப்படின்ற மாதிரி பொது விஷயனுடைய கதி. ஆனா அதுக்கு சமாதானம் அப்படி இல்லை. விதுகையே வைத்து விசேஷாபாவா, வித்வானுக்கு தான் இது நியமம் அப்படின்னு விசேஷம் எதுவும் இங்க சொல்லப்படலை. கிமிதி அவிர்தாவனஸ்யா, அவித்வானுக்கு கூட இது வருமே. அவித்வான் அதாவது பிரம்ம வித்து இல்லாதவன், பிரம்ம வித்தா இல்லாம வெறும் கர்மடனா இருந்தா அவனுக்கு கூட வரலாமே. ஆனா இங்க வித்வானுக்கு தான். நீ சொல்றது நாங்க ஒத்துக்கிறோம். எப்படி ஒத்துக்கிறோம்னு புரிஞ்சுக்கிறோம். இந்த கர்மா இருக்கே பிரம்ம வித்தியைக்கு அங்கமாக தான் இருக்கு. என்ன விதுடஸ்து ஆப்ரயானா மகா பிரஸ்தானம், இங்கேருந்து கிளம்புறான் பாருங்க அச்சுராஜ மார்க்கத்துல. அந்த கிளம்புறதுக்கு முன்னாடி பர்யந்தம் உபாசன அனுபத்தி தரிசனா சொல்ல போறேன். 4வது அத்தியாயம் முதல் பாசனை இதெல்லாம் வரப்போறது. உபாசன அனுபத்தி தரிசனா, உபாசனத்தை அனுபத்தி இப்பொழுதும் பண்ணிட்டே இருந்தாதான் உபாசனம். அதனால உபாசன அனுபத்தி தரிசனாது அர்த்தஸ்வபாவாது. அர்த்தஸ்வபாவம்னா என்ன அர்த்தம்? உபாசனம்னாலே எப்பொழுதும் பண்ணிட்டு இருக்கணும்னு அர்த்தம். தியானம், தியானம்னா ஒரு வாட்டி நான் நினைச்சிருந்தேன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு தியானம்னு பேர் கிடையாது. ஏதோ ஞாபகத்துல வந்துட்டு போச்சுன்னு அர்த்தம், அவ்வளவுதான். ஆனா எப்பொழுதும் மனசுக்குள்ளேயே சிந்தனை, என் குழந்தை என் குழந்தை என் குழந்தை, ஏன் பொண்டாட்டி, ஏன் பொண்ணு, ஏன் பேத்தி, ஏன் பேரை, இந்த மாதிரி சிந்தனை எப்பொழுதுமே இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். அததான் தியானம் அப்படின்னு. எப்பப்பாரு ஆம்பியா தியானமே பண்ணிட்டு இருக்கோம், எப்பப்பாரு குழந்தை தியானமே அவனுக்கு அப்படியே பரியாசம் பண்ற. அதே பகவானையே நினைச்சுட்டு இருந்தான் நினைச்சுக்கோங்க, அவனை எல்லாரும் சேவிச்சுட்டு பாரு. நம்ம சுவாமிய சேவிக்கிற வாழ்க்கைலாம் அதுதான் தோணும். ஆத்து வாசல்ல சாயங்காலத்து வேலையில சுவாமி சந்தியாவந்தனம் பண்ணிட்டு தின்ன சுவாமி திருமாளிகளை தின்ன அழகான தின்ன, அந்த திண்ணையில நாங்க உட்காண்டதே கிடையாது. அதுவும் அந்த சுவாமி எழுந்தல் இருக்கிற திண்ணையில யாரும் உட்கார மாட்டேன். அதுல சுவாமி வந்து யோக வேட்டியை போட்டு எழுந்தல் உட்காந்துருவேன். எப்பொழுதும் பிரம்ம தியானம் திருவேங்கடமுடையானி தேவ பெருமாளினே நினைச்சுட்டு இருப்பார். அதை உட்கார்ந்து பார்த்தா பிரகாசமா இருக்கும் சுவாமி திருமுகம். அதை பார்த்தாலே நமக்கு சேவிச்சு தோணும். எவ்வளவு வாட்டி சேவிச்சாலும் சரி சுவாமி சேவிப்போம், 2 வாட்டி சேவிச்சே போவோம் அப்படின்னு சாதித்தார். திரும்பி நம்ம கேட்காம சேவிச்சுட்டோம்னா அவனையும் எடுத்துட்டோம் அப்படின்னு விட்டுடுவேன். ஏன்னா அந்த மாதிரி மனசுல தோணும். இதுதான் பிரம்ம வித்துக்களுக்கே அழகு. அதனால தியானம்னா இதான் அர்த்த சுபாவம். பகவானை உபாசனம் பண்ண, உபாசனம்னால இதான் பகவானை எப்பொழுதும் தியானம் பண்ணிட்டு இருக்கணும். ஒரு க்ஷணம் கூட வந்து விடக்கூடாது. சதா தத்பாவ பாவித்தாகங்கிறார் 8வது அத்தியாயத்துல பரமன். எப்பொழுதுமே அவனையே நினைச்சுட்டு இருக்கணும். ஆரம்பண சம்சீரணம் அபியாசகான்னுட்டு ஸ்ரீபாஷி ஆரம்பத்திலே ரவு சித்தாந்தத்தை அளிக்கிறார். எப்பொழுதும் அவனையே சிந்தனை பண்ணிட்டு இருக்கிறதுன்றது அதுதான் இந்த இடத்துல சொல்லப்படுறது. அந்த மாதிரி அர்த்த சுபாவம் இருக்கும் இல்லையோ, அதனால வித்வான் தான் பிரம்ம வித்தா இருக்கிறவன் தான் எப்பொழுதும் உபாசனம் பண்ணுவான். எப்பொழுதும் உபாசனம் பண்ணினான்னாக்கா அந்த உபாசனத்துக்கு அங்கமாக இந்த கர்மாக்களை அனுஷ்டிக்கணும். அந்த கர்மாக்களை அனுஷ்டிச்சான்னாக்கா அது இந்த இடத்துல நியமம் சொல்லப்படுறது. குருவன் நேவேக கர்மாணி சதம் ஜிஜி விட்டே சதம் சமாம அப்படின்னு வாக்கியம் சொல்றது. அதை இங்க சாதிக்கிறார் சுவாமி சுந்தரமான. இது தஸ்து ஆப்பிரயானது உபாசன அனுபவித்து தரிசனம். உபாசன அனுபவியானது ஆப்பிரயானது ஏன் கடம்பரப்படினா ஒன்றுதான் ஆகும். அர்த்தஸ்வபாவம். அதனால இங்க வாக்கியத்துக்கு இதான் அர்த்த சுபாவம். இதனுடைய ஸ்வபாவம் என்னன்னு புரிஞ்சுக்கோங்க. அதனால விதுபேதி அபிப்பிராய வித்வான் தான் இங்க கர்மா சொல்லுங்க. அந்த கர்மா எப்படிப்பட்டது? அங்கமா இருக்கும். அந்த கர்மா என்ன பண்ணும் அப்படின்னா மனசுல இருக்கக்கூடிய கல்வஷங்களை போக்கிடும். மனசுல இருக்கக்கூடிய கல்வஷங்களை அது போக்கிடுத்தோம்னாக்கா அப்பதான் நமக்கு எப்பொழுதும் பிரம்மத்தை சிந்தனை பண்றதுக்கு தோணும். அதே நம்ம மனசுக்குள்ள காம குரோதங்கள்லாம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். பிரமாணம் நினைச்சுட்டே இருக்கிற சமயத்துல ஆராதனை பண்ணுவோமே, ஆராதனை பண்ணிட்டு இதே எப்படி பண்ண அப்பயும் அங்க பண்ணேன்னு அவங்க ரசனையே ஆகணும் முடிந்தா பிரமாணம் கத்தனையா அவங்க கத்தனையா ரொம்ப தப்பு. அது வெய்யக்கூடாது, கண்ணாமண்ணு பேசக்கூடாது, பெருமானம் தியானம் பண்ணிட்டு இருக்கணும், ஸ்லோகம் சொல்லிட்டு இருக்கணும். மனசுக்குள்ள என்ன நம்ம அப்ராதமா பூத நிச்சயம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம். அதனால காமக்ரோதங்கள் வரக்கூடாது. பிரம்ம நிச்சயம் அனுஷ்டிச்சுட்டு அந்த காமக்ரோதாதிகள்லாம் மனசுல இருக்கக்கூடிய கலங்கம், அந்த கலங்கங்கள்லாம் போகணும்னாக்கா கர்மா அனுஷ்டானம் பண்ணணும். அந்த கர்மா பலத்தை எதிர்பார்க்காத கர்மாவா இருக்கணும். அதனால நம்ம நிச்சயப்படி உபாசனம் பண்ணணும். அதுக்கு மனசு சுத்தமா இருக்கணும். அதுக்கு கர்மாவை அனுஷ்டிக்கணும். அப்படி கர்மத்துல பார்க்கணும். அதனால இந்த குருவன்னேவே கர்மானி திசீவிடே சதந்தமானதும் பிரம்ம வித்யானுஷ்டனுக்கு தான் விதிக்கப்பட்டிருக்கு. அதுவும் அங்கமாக விதிக்கப்பட்டிருக்கு. அததான் இங்க சொல்றது அப்படின்றது இந்த சூத்திரத்தினுடைய தாத்பரியம். அப்ப குரு பரம்பராயே